முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி விரும்பி அணிந்த ஜக்கம்பட்டி காட்டன் சேலைகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விதவிதமான வகையில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகேயுள்ள ஜக்கம்பட்டி மற்றும் டி சுப்பலாபுரம் சுற்று வட்டாரத்தில் உற்பத்தியாகும் காட்டன் சேலைகள் மிகவும் புகழ்பெற்றவை. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் இப்பகுதியில் நெசவு தொழில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் காட்டன் சேலைகள் சென்னை, மதுரை, கோவை போன்ற நகரங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. வட இந்திய பெண்கள் ஜக்கம்பட்டி காட்டன் சேலைகளை விரும்பி அணிகின்றனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஜக்கம்பட்டி ரக சேலைகளை விரும்பி அணிந்தார். பாரதி ராஜாவின் முதல் மரியாதை படத்தில் வரும் அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன் எனும் பாடலில் ஜக்கம்பட்டி சேலை கட்டி பூத்திருக்கு பூஞ்சோலை என்று ஜக்கம்பட்டி சேலை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஜக்கம்பட்டி சுற்று வட்டாரத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 20,000 பேர் இந்த ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு வருவாய் ஈட்டி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்திருந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் காரணமாக மீண்டும் உற்பத்தி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தீபாவளிக்காக இந்த ஆண்டு கும்கி, கட்டம் புட்டா, கபாலி கட்டம், காஞ்சனா புட்டா, காத்தாடி புட்டா, மர்சரைஸ், ஃபேன்சி கட்டம், ஜரிகை காட்டன், செட்டிநாடு பிளெயின் உள்ளிட்ட விதவிதமான காட்டன் ரக சேலைகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த ரக சேலைகள் 300 முதல் 2,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஆனால் கொரோனா காரணமாக இவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு பெரும்பாலும் ஜக்கம்பட்டி சேலைகளை வாங்கிச் செல்லும் கேரள வியாபாரிகள் இந்த ஆண்டு கொரோனாவால் வரவில்லை. மேலும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல நூல் விலையும் 50% அளவிற்கு உயர்ந்து இவர்களின் தொழிலை மேலும் நசுக்கி வருகிறது. எனவே தமிழக அரசு சலுகை விலையில் நூல் வழங்க வேண்டும் என்று நெசவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இல்லை, ஓணமே எங்களுக்கு பயங்கர இழப்பீடு தான். அது எந்த ஒரு இதுவுமே நடக்கவே இல்லை. பூராமே வாகனம் இருந்தாலும் அங்கே இன்னும் ஊரடங்கு வந்து இன்னும் அது தளர்வுகள் வரல. அதனால் அதிலே எங்களுக்கு பல கோடி ரூபா நஷ்டங்கள் தான் இந்த 5 ஊர்லேயும் சேர்ந்து. நூல் விலை வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து 2,050 ரூபா வித்த நூல் விலை இன்றைக்கி 2,800 ரூபா கெட்டுக்கு போயிடுச்சு. அதனாலே எங்களுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு வியாபாரம். வியாபாரிகளால் விற்க முடியல, எங்களால் விலையேற்றத்தை வந்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல, அவங்களுக்கும் அந்த கொரோனா இருக்கனால அவங்களாலையும் ரேட்டு கொடுக்க முடியல. அந்த சிரமங்கள்லாம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு அந்த நூல் விலையை கட்டுப்படுத்தி எங்களுக்கு மானிய விலையில் நூல் கொடுத்தா இன்னும் எங்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக நடைபெறும். தீபாவளி பண்டிகை வரை எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தளர்வுகள் வழங்கப்பட்டால்தான் ஓரளவுக்கு உற்பத்தியில் தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க முடியும் என்றும் நெசவாளர்கள் கூறுகின்றனர்.